ஹலோ காய்ஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாங் அயன் பட்டர்ஃப்ளை ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்ன. இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வாரீங்க, நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருக்கிறீங்க அப்படின்னா ஃபெயிலியரே ஆகாத இந்த ஸ்ட்ராட்டஜியை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நிறைய பேர் லாஸ் லாஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு இடத்துல ரிஸ்கே இல்லாத ஒரு இடம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்கணும், ரைங்களா? இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா சக்ஸஸ் இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, அந்த நிறைய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போது மானை வேட்டையாட நம்ம போகிறோம் அப்படின்னா, ஒரு இடத்துல ஹண்டிங் பாயிண்ட் இருக்கு, நம்ம அந்த மானை துரத்திட்டே போய் பிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியான ஒரு சைடு மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாலு திசையும் அடைச்சி என்ன பண்ண போகிறோம், அந்த மானை பிடிக்க போகிறோம். ஸோ ஃபெயிலியர் கிடையாது. பட் இந்த நாலு இடத்துல நீங்கள் ஹண்டிங் பாயிண்ட் வைக்கிறதுக்கு அதிகமான அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும், சரிங்களா? கப்பலுக்கு நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க, மீன் பிடிக்கும் போது பெரிய லெவலில் போட்டு போகுது அப்படின்னா அந்த போட்டு போகிறதுக்கே ஐஸ் ஃப்ரீஸ் பண்ணுறது இதெல்லாம் அதனுடைய எக்ஸ்பென்ஸ், டீசல் போடுறதா இருந்தாலும் சரி, அதனுடைய எக்ஸ்பென்ஸே 5 லட்சம் ரூபா இருக்கும், சரிங்களா? அதுக்கு அடுத்து இவங்க அந்த 5 லட்சத்துக்கு மேலே பிடிச்சாதான் என்ன நடக்கும், லாபம் வரும். அப்போ ஏதோ ஒரு நம்பிக்கையில் உள்ளே போகிறாங்க, பட் தொடர்ந்து அங்கே லாபம் கிடைக்கும். அதனால தான் அவங்க 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி உள்ளே போயிட்டு போயிட்டு வராங்க. அப்போது ஸ்டாக் இவ்வளோ பெரிய போட் எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, அப்போது அதில் யாரோ ஒருத்தர் அனுபவசாலியாக இருப்பார், அவருக்கு நிறையா விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அப்படி தான், நீங்கள் நிறையா பணத்தை கொண்டு போகிறது பிரச்சனை இல்லை, பட் சரியான இடத்துல என்ன பண்ணணும், ட்ரேட் எடுக்க கற்றுக்கணும். பட் நிறையா அமௌண்ட் போட்டால், நீங்கள் பெரிய பெரிய ட்ரேடர்லாம் பாருங்களேன், நிறைய அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க, அதனால தான் ஃபெயிலியர் இருக்காது. அப்போது நிறைய அமௌண்ட் நான் போடணுமா, ஒன்றுமே விவரம் தெரியாமல் நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் அந்த நாளே நீங்கள் என்ன பண்ணணும், தலையில் துண்டு போட்டு உட்கார வேண்டியதான். யதார்த்தமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் தெரியாமல் நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் வரக்கூடாது, சரிங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். இது ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி. எனக்கு ஃபெயிலியருக்கு எனக்கு வேணாம், எனக்கு ஃபெயிலியருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள். திஸ் மீன்ஸ் பையிங் ஒன் கால் ஆப்ஷன் அட் அ ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அண்ட் புட் ஆப்ஷன் அட் அ லோவர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ஸோ ஃபஸ்ட் ஒரு சூட்சமத்தை பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் ஒரு நல்ல ஒரு இது இருக்குது பாருங்கள், ஹை ஸ்ட்ரைக் ப்ரைஸில் என்ன பண்ண போகிறோம், ஒரு கால் ஆப்ஷனை நம்ம வந்து பை பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி லோவாக இருக்கிற ஸ்ட்ரைக்கில் ஒரு புட் ஆப்ஷனை என்ன பண்ணணும், பை பண்ணணும். ரெண்டுமே பை தான். அப்புறம் சைமன்டேனியஸ்லி அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கால் ஆப்ஷனையும் ஒரு புட் ஆப்ஷனையும் என்ன பண்ணணும் அப்படின்னா செல் பண்ணணும். என்ன சார் பை பண்ணிவிட்டு செல் பண்ண சொல்கிறீங்க, அப்போ செல் பண்ணால் வித்துருமே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அதுதான் இங்கே ஆப்ஷன் கொஞ்சம் வித்தியாசமானது, சரிங்களா? என்ன அப்படின்னா, இங்கே ஒரு வார்த்தை இருக்குது, நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், மிடில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அதாவது அந்த ஸ்ட்ரைக் இல்லாமல் மிடிலில் இருக்கிற ஸ்ட்ரைக்கோ, சரிங்களா? இல்லைனா நியர், நீங்கள் எடுத்துருக்க மேலே எடுத்துக்கூட நியர் கேஷ் ப்ரைஸில் இருக்கிற மாதிரியோ. சேம் எக்ஸ்பைரி டேவை வந்து மாற்றிடாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக போகிறீங்க, அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் நினைக்கிறேன். செல் பண்ணுறது, ஷார்ட் பண்ணுறோம் அப்படின்னா செல், லாங்னா பை. ரெண்டு ஷார்ட் எடுக்கிறோம், சரிங்களா? ஒரு காலையும் ஒரு புட்டையும், ரெண்டு லாங் எடுக்கிறோம், பை பண்ணுறோம் ஒரு காலையும் புட்டையும். இது எப்படி ஒர்க் ஆகும், மார்க்கெட்டில் என்ன தான் வித்து அப்படிங்கிறது ஒன்று தெரியணும், தெரிஞ்சே ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வித்தை தெரியாமல் உள்ளே வந்தோம் அப்படின்னா மாட்டிப்போம். இப்போது ரொம்ப சிம்பிள், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். இந்த ஆப்ஷனில் நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் தான், ஏன் ஆப்ஷனில் ஃபெயிலியர், ஹியூஜ் அமௌண்ட் விட்ட எல்லா பணத்தை கொண்டு வந்து எல்லா பணத்தையுமே விட்டுருவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சைடு ட்ரேட் எடுக்கிறது அது பண்ணவே கூடாது. இப்போது ஆப்ஷனை பொறுத்த மட்டில், சரிங்களா, உங்களுக்கு ஏதோ ஒன்று தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னா, எக்ஸ்பைரி டே, அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் எக்ஸ்பைரி டே பக்கத்தில் வர என்ன ஆகுதுன்னா ப்ரீமியம் வந்து கம்மியாகுது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ரெண்டு வேலை பண்ணுறோம். இப்போது
நான் உங்களுக்கு புரிதுக்காக சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், இது உங்களுக்கு புரிதுக்காக எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இப்போ 100 ரூபாய் இருக்குது சரிங்களா, இப்போ வந்து 100 ரூபாய் வாங்கவும் செஞ்சிட்டேன், அதாவது இங்கே 110ல் தான் இப்போ நான் இந்த 100 ரூபாயை பை பண்ணிட்டேன் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன், 101, அதாவது இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இல்லை, 101 என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா செல் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போது ரெண்டுமே சேம், ஒன்று கீழே இறங்கிச்சு அப்படின்னா எனக்கு என்ன வரும், செல் பண்ணதில் எனக்கு வந்து லாபம் வரும் ரைட்டா. அதாவது புரிகிற மாதிரி டேம்ஸில், இது தெரியாமல் சொல்கிறேன், புரிகிற மாதிரி அப்படின்னா மார்க்கெட் மேலே ஏறும்போது என்னாகும், புட் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த பை வந்து மேலே ஏறும் சரிங்களா, செல் வந்து கீழே இறங்கும். இப்போ நம்ம 2 ஷார்ட் போகிறோம், 2 லாங் போகிறோம் சரிங்களா. ஃபஸ்ட்டு 2 ஷார்ட் போகிறோம், ஒரு கால் ஆப்ஷனை என்ன பண்ணுறோம், 100 ரூபாயில் இருக்கிறத செல் பண்ணுறோம். புட் ஆப்ஷனை என்ன பண்ணுறோம், செல் பண்ணுறோம் சரிங்களா. இப்போ மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி, இது ரெண்டுமே ஈக்குவலாக தானே ப்ராஃபிட் வரும், அப் அண்ட் டவுனை பொறுத்து அது பாட்டுக்கு அது பர்சன்டேஜில் கரெக்டாக வரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இங்கே 2 ஆக்ஷன் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு கால் ஆப்ஷனை வேறு ஒரு ஸ்ட்ரைக்கில், நியர்பை இருக்க ஸ்ட்ரைக்கில் பை பண்ணுறோம் சரிங்களா. புட் ஆப்ஷனையும் என்ன பண்ணுறோம், வேறு ஒரு ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறோம், பை பண்ணுறோம். இப்போ எண்ட் ஆஃப் த டேயில் உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டேயில் என்ன ஆக போகுது அப்படின்னா, ஏதோ ஒரு ப்ரீமியம் வந்து 0 ஆக போகுது சரிங்களா. இன்னொன்று, ஒன்று 0 ஆக போகுது, இன்னொன்று நீங்கள் செல் பண்ணது எல்லாமே இருக்கா கீழே இறங்கிரும், பை பண்ணது எல்லாமே என்ன ஆகும் மேலே ஏறிடும். இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும், தெளிவாக புரிஞ்சிங்கன்னா பிடிச்சிடலாம். இதில் எண்ட் ஆஃப் த டேயில் மூமெண்ட்டே இருக்காது, எல்லாமே என்ன ஆகும்னா இறங்க ஆரம்பிக்கும், எல்லா ப்ரீமியமும் இறங்கும். ரொம்ப அளவில் பெரிய லெவலில் எக்ஸ்பைரி டேயில் என்ன இருக்காது, மூமெண்ட் இருக்காது. செல் பண்ணிங்கல்ல, இது எல்லாமே லாபத்தில் வந்துட்டுருக்கோம் சரிங்களா. நீங்கள் பை பண்ண எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க சரிங்களா. செல் பண்ணதை கையில் வச்சிட்டிங்க அப்படின்னா இறங்கினாலும் இறங்க, இது வந்து எதுக்காக அப்படின்னா கன்ஃபர்மேஷனுக்காக. ஏன்னா மார்க்கெட்டு கிராஷ் ஆகும், நீங்கள் ஒரு சைடு மட்டும் கால் ஆப்ஷனையோ இன்னொரு சைடு மட்டும் புட் ஆப்ஷனையோ ஒன்று பையோ செல்லோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்க்கெட் கிராஷ் ஆச்சுன்னா ஹிட் ஆகிட்டு போயிடும். இப்படி பண்ணும்போது நீங்கள் எல்லா பிரச்சனையிலேருந்தும் தப்பிச்சு அந்த எக்ஸ்பைரி டேயில் உங்களால் என்ன பண்ண முடியும், வெற்றி பெற்று லாபத்தை பண்ண முடியும் சரிங்களா. இது புரியலை அப்படின்னா திரும்ப திரும்ப கேளுங்க, இந்த டெஃபனிஷனை நல்லா ரீட் பண்ணுங்கள். நீங்கள் இதை நல்லா ரீட் பண்ணி, இது ஆப்ஷன் இல்லாதவங்களுக்கு இதை பற்றி புரியாது, ஆப்ஷன் இது வரைக்கும் ட்ரேடு எடுக்காதவங்களுக்கு இதை பற்றி புரியாது, ஆனால் ட்ரேடு எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரியும். ஸோ உங்களுடைய ப்ராக்டிஸாக பையாக இதில் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு 1 வீக் 2 வீக் ஃபாலோ பண்ணி பாருங்கள், என்ன மாதிரி ப்ராஃபிட் கிடைக்குன்னு, யூ வில் பி சக்ஸஸ் ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ, டாடா பாய், சி யூ.